நம்ம திருச்சி கேகே நகரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே தனி வீடா, அதுவும் கார்னர் வீடா, டூப்ளெக்ஸ் வில்லாவா, நார்த் ஈஸ்டா? வணக்கம் வாடிக்கையாளர்களே, இது நம்ம எம்வி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் யூடியூப் சேனல். வாங்க வீட்டோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெரி ஹாப்பி அண்ட் ஒண்டர்ஃபுல் மார்னிங் டு ஆல். நான் உங்கள் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன் எம்வி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு. கடைசியாக நமக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் புதுசாக உமைக்கான ஒரு வைரஸ்லாம் பரவுதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எனக்குமே ஒரு ஒன் டே மட்டுமே ஒரு ஃபீவர் மாதிரி வந்துச்சுங்க. ரொம்ப ஹை லெவலில் இருந்துச்சு அந்த ஃபீவர். அது என்ன ஃபீவர்லாம் தெரியல, ஆனால் அந்த ஒன் டே என்னை மாற்றினது தான் கிட்டத்தட்ட இவ்வளோ நாளுக்கு என்னை வீடியோ எடுக்க முடியாமவும் போயிடுச்சு. அந்தளவுக்கு நமக்கு பிரச்சனை வந்து டயர்டாகிட்டு. எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப சேஃபாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வேக்சின் போட்டுருங்க, அண்டு வீட்டிலிருந்து விழித்துவு அப்படின்னு சொல்கிற மாதிரி தனிமைப்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்க், இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரும் ஸ்லோகனில் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே இப்போ தேவைப்படுறது அவங்கவுங்களுக்குன்னு அவங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வீடு தான். அந்த வீடுக்காக தான் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கோம். நல்ல வீடாக கிடைக்கணும், பிடிச்ச மாதிரி வீடாக இருக்கணும்னு, அவங்க பட்ஜெட்குள்ளே இருக்கணும், லோன் ஃபெசிலிட்டி இருக்கணும், பேப்பர் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இப்படி எல்லா விஷயத்தையும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக ஒரு பெரிய தேடுதல் நடக்குது. எல்லாருக்குமே ஒரு மோட்டிவ் இருக்குது, ஏதோ ஆசையில் நம்ம ஒரு வீடை பார்க்கணும் தேடுவோம். அவங்க உங்களோட அந்த தேடுதலை நிறைவேற்றுறதுக்கு தாங்க நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்சதை பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்தவங்க எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் தான். இன்றைக்குமே நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸலண்டான ஒரு 3BHK வீடு, டியூப்ளெக்ஸ் மாடலில், நல்ல ஒரு பெரிய இடம் தாங்க. கிட்டத்தட்ட கார்னர் பிளாட்டாக அமைஞ்சிருக்கு. அதுவும் நார்மலாக இல்லை, நார்த் ஈஸ்ட்டில் கார்னர் பிளாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு. லேண்ட் ஏரியா மட்டும் 1750 பக்கம் பண்ணியிருக்காங்க. இதில் பில்டிங் பார்த்திங்கன்னா கீழே ஒரு 1700, மேலே 802 அளவுக்கு அழகாக கீழே ஒரு பெட்ரூம் வச்சு, மேலே ரெண்டு பெட்ரூம் வச்சு, உள்ளுக்குள்ளேயே ஸ்டேர்கேஸ் வச்சு, ஒரு சூப்பரான எக்ஸலண்டான வீடு தான் நம்ம பார்க்குறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்க்குவோம். இப்போ வீடை பார்க்கும்போதே தெரிவிப்பாங்க உங்களுக்கு இது ஒரு கார்னர் பிளாட்டு. அழகாக நார்த் ஈஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான பிளாட்டு. அந்த பிளாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு வாஸ்துப்படி பக்காவாக அமையுங்க. நார்த் ஈஸ்ட் பிளாட்டில் எலிவேஷன் பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் சைடில் பால்கனி வர மாதிரி கொடுத்து அதில் கிளாஸிங் வச்சு ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எலிவேஷன் வாண்டடாக டிசைன் பண்ணுன்றதுக்காக என்ட்ரன்ஸில் ஆர்ச் மாதிரி இருக்க மாதிரி ஒரு தனி வே கொடுத்து, அந்த வேல அழகாக மேலே ஆர்ச் டிசைன் கேகலா மாடலில் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்தோம். இது மேலே நீங்கள் ஏதாவது டைல்ஸ் ஒட்டி டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா அதையும் நம்ம பண்ணி கொடுப்போம். நம்ம இப்போதைக்கு இந்த வீடை பெயிண்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு டைல்ஸ் எதாவது எக்ஸஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கிளியராக பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இதுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டுறதுனால நம்ம ஒட்டி கொடுக்க ரெடியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வீட்டோட போர்டிகோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் வீட்டோட சனி மூலையில் போர்ட்டிக்கோ கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். நார்த் ஈஸ்ட் கார்னரில் அதுக்காக பெரிய கேட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம கார் பார்க்கிங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்டிக்கோ வைஸ் பார்க்கும்போது நல்ல அகலமான போர்ட்டிக்கோங்க. நியர்லி 10 அடிக்கு 14 அடி பக்கம் அகலம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போர்ட்டிக்கோ தான். ஸ்பேசியஸ் வைஸ் பார்க்கும்போதே இந்த பிளாட்டுக்கும் வீடும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் 6 அடிக்கு மேலே காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இருக்க மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதனால் என்ன ஆகுனா கார்பரேஷன் கோல்ஸ் படி இருக்க எந்த பிரச்சனையுமே ஆகாது. வீட்டை சுற்றி நல்லா ஸ்பேஸ் கொடுத்துப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 1750 சதுகடியில் 1700 சதுகடி தான் பில்டிங் கட்டியிருக்கோம். கீழே மாடியில் 800 ஸ்கொயர் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கார்பரேஷன்லேருந்து கோல்ஸ் படி எந்த ஃபைன் எதுவுமே வராதுங்க. போர்ட்டிகோ வைஸ் சூப்பராக இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் ஹாலை பார்க்கலாம்.
இந்த வீட்டை பொறுத்த வைக்கும் ஹாலுக்கு போவதுக்குன்னு தனியாக என்ட்ரன்ஸே பண்ணி கொடுத்து வைக்கோங்க. அழகாக நீங்கள் போட்டிக்குள்ள காவை நிறுத்திட்டு சைடில் வந்துட்டு தனியாக என்ட்ரன்ஸ் கொடுத்து வைக்கும். இதனால என்ன ஆகுனா உங்களுக்கு காவுக்கான ஸ்பேசிங்கும் தனியாக டிஸ்டர்ப் ஆகாது, அது தனியாக இது தனியாக செப்பரேட் ஆகிடும். எலிவேஷன் வைஸில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஹால் போக வழியில் ரெண்டு சைட்லேயுமே அழகாக டிசைன் பண்ணி கேப் விட்டு கட்டி வைக்கும். இந்த கேப்லாம் எதுக்குன்னா இதில் நீங்கள் செடியை தொங்க விட்டுக்கலாம். பார்க்கும்போது அழகாக இருக்கும். மணி பிளான்ட் இந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்டாக பண்ணால் வீடு ரொம்ப என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். அண்ட் இப்போ வீட்டுக்கு போக ஹாலோட மெயின் என்ட்ரன்ஸில் பார்க்குவீங்க. மெயின் என்ட்ரன்ஸில் அழகாக டீக்கில் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி மெயின் டோர் போட்டுருக்கும். ஒர்க் பண்ணி நீட்டாக பண்ணது எல்லாமே கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கும். நில வைஸ் பார்க்கும்போதும் அதே 6 இன்ச்சுக்கு 5 இன்ச்சுன்ற ஒரு நல்ல திக்னஸான நில தான். குவாலிட்டியான டோர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்கும். இப்போ நீங்கள் ஹாலை பார்க்குவீங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்லா அகலமாக ஹால் கம் டைனிங் இருக்க மாதிரி பிரித்து கொடுத்துருக்கோங்க. ஹாலோட சைஸ் மட்டுமே 16x15 அகலமான சைஸு. அது இல்லாமல் டைனிங் தனியாக பார்த்தீங்கன்னா 9x கிட்டத்தட்ட 10x பக்கம் ஒரு அகலமான டைனிங் கொடுத்துருக்கோம். நல்லா நீட்டாக பண்ணிருக்க கொடுத்துருக்கு எங்களுடைய வீடு. டைனிங்கில் தனியாக ஒரு செல்ஃபு கொடுத்துட்டோம், தனியாக ஒரு கிளாஸ் வாஷ் பேஷின் கொடுத்துட்டோம். ஸ்டைலாக இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் ஃபால் சீலிங் வைஸ் பார்த்தீங்கனாலே செம்மையாக இருக்கும். நல்லா நீட்டாக அழகாக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே லைட்டிங் பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளே கொடுத்தாச்சு. இதில் நீங்கள் ஸ்ட்ரிப் லைட் வேணும்னாலும் ஒட்டிக்கலாம். ஸ்ட்ரிப் லைட் ஒட்டினா இன்னும் அழகாக இருக்கும். அது இல்லாமல் ஹாலில் டிவி யூனிட்னு தனியாக ஒன்று உட் ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கு. ஸோ எவ்வளோ அகலமாக இருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு 75-75 இன்ச் டிவி ஓக்கி கூட வைக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு அகலமான ஸ்பேஸில் சூப்பராக பண்ணி கொடுத்து வுட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நீங்கள் உங்கள் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிறதுக்கு ஆக்சசரிஸ் வச்சுக்கிறதுக்கு சூப்பராக பண்ணி வைக்கும். செம்ம அகலமான ஹால். ஹாலை பார்க்கும்போது தெரியும் வீட்டோட பிரம்மாண்டம் என்னன்றது. அது மட்டும் இல்லாமல் ஹால்லையே வந்துட்டு ஒரு காமன் டாய்லெட் இருக்க மாதிரி படிக்கு அடியில் யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக கொடுத்துருக்கோம். காமன் டாய்லெட்டில் இந்தியன் கிளாஸ்லெட் வச்சுருக்கோம், நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் ஒட்டியிருக்குங்க. நல்ல குவாலிட்டியான கிரானைட் ஒட்டி சூப்பராக கொடுத்துருக்கோம். வாங்க இப்போ இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமாக பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கும். இந்த பெட்ரூமோட சைஸுமே நல்ல அகலமான சைஸுங்க. உங்களுக்கு நியர்லி 12x10 பக்கம் ஒரு அகலமான சைஸில் தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூம்லேயுமே கிரானைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நல்ல ஜிவிடி டைல்ஸு கிளாஸி வெட்டிஃபைட் 4x2 சைஸில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபால் சீலிங் வைஸுமே ஒரு அழகான ஃபால் சீலிங் போட்டு அதில் எல்இடி லைட் ஃபிட்டிங்ஸ்லாம் வச்சாச்சு. உங்களுக்கு ஸ்ட்ரீப் லைட் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். கபோர்டு பண்ணி கபோர்டுக்கு ஒரு வுட் ஒர்க் பண்ணி கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. செல்ஃப் வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் கிளாஸட் நல்லா குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சனை பார்க்கலாம். இப்போ வீட்டோட கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா பக்கா வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்கு. அக்னி மூலையில் பண்ணியிருக்கும். அண்ட் இந்த கிச்சனோட சைஸ் வைஸுமே பார்க்கும்போது நியர்லி 9x12 பக்கம் நீளம் இருக்கக்கூடிய நல்ல அகலமான கிச்சன் தாங்க. கிச்சன் ஃபுல்லாகவே உங்கள் கிரானைட் டாப் போட்டு பீடிங் ஒட்டி சூப்பராக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ஒரு மாடலர் கிச்சன். எல்லா அமெனிட்டிஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஷெல்ஃப் வச்சு கபோர்டு வச்சு இது இல்லாமல் சிம்னி பொசிஷனும் கொடுத்துருக்கோம் தனியாக. அண்ட் ஆக்சசரிஸ் வைஸ் பார்க்கும்போதும் உங்களுக்கு சூப்பராக எல்லாமே திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு பக்கவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் செல்ஃப் எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணிட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அழகான கிச்சன். அண்ட் கிச்சன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு யூட்டிலிட்டி பொசிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வெளியில் ஆக்சஸிங் ஈஸியாக இருக்கும். அண்ட் வெளியில் இருக்கக்கூடிய அகலமும் பார்த்தீங்கன்னா நேர்லி 3x மேலே இருக்கும். அஸ்பர் ரூல்ஸ் படி எல்லாமே பக்காவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடு ஆக்சஸிங்க்கு சூப்பராக இருக்கும். கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் தனியாகவே பண்ணி கொடுத்துருக்கோங்க.
தனியாக கபோர்டெல்லாம் கட்டாமல் தனியாக ஒரு ரூம் ப்ரொவிஷனை கொடுத்து ஒதுக்கி அழகாக கொடுத்துருக்கோம். ஹாலில் வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் அழகாக, அதில் வந்து வுட் ஒர்க் பண்ணி பெல் கட்டிங்ஸ் கொடுத்து நீட்டாக இருக்குது. ஒரு மூணு பெல் மாட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது கிச்சனோட செல்ஃப் வந்து கொலு மாடலில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நீட்டாக இருக்கும், கிழக்க பார்த்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஆஸ்பர் வாஸ்து படி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பாத்ரூம் வருதான்னு கேட்டால் அதுவும் இல்லை, நீட்டாக உங்களுக்கு பக்கவாக அமைஞ்சிருக்கு, நல்ல வாஸ்துவாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மாடியில் இன்னும் ரெண்டு பெட்ரூம் பண்ணியிருக்கோம், அழகாக ஒரு லிவிங்கும் கொடுத்துருக்கோம். வாங்க இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு படிக்கட்டை வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கோம். இன்பில்ட் ஸ்டாக்கேஸ் சூப்பராக பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக்கேஸ்மே வைஸ் பார்க்கினா அழகாக கிரானைட் ஒட்டியிருக்கோம், ஆன்டிஸ்க் கிரானைட் ஒட்டி நல்லா காஸ்ட்லியான பிராண்டாக ஒட்டியிருக்கோம். அந்த கைப்பிடிக்குமே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோங்க. இந்த எஸ்எஸ்ல ஹேண்ட்வெயிலில் போட்டாலே நல்ல ஒரு காஸ்ட்லியான லுக் தெரியும், சூப்பராக இருக்கும். வாங்க அப்படியே மாடியில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்கக்கூடிய லிவிங் ரூமை பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்தால் என்ட்ரன்ஸ்லேயே அழகாக ஒரு லாபி லிவிங் ரூம் மாதிரி பண்ணியிருக்கோங்க. நல்லா அகலமாக 10 அடிக்கு கிட்டத்தட்ட 15 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் தான். லிவிங் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் லிவிங் இடத்துல வந்துட்டு அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கும். ஃபால் சீலிங் டிசைன் பக்காவாக இருக்கும். இதில் ஒரு சேனல் லைட்லாம் தொங்க விட்டோம்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செம்மையாக லைட் ரெண்டு சைடு ஃபேன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஈஸி டு யூஸ்க்கு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் டிவி பொசிஷன் கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த பிளக் பாயிண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிவி வச்சுட்டு இந்த ஹாலை தனியாக யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் இந்த ஹாலில் வந்து ரெண்டு பெட்ரூம்க்கான பொசிஷனும் இதே ஹாலில் தான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அழகாக ஒரு பால்கனி ஒன்று பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் சைடில் எலிவேஷனில் வர மாதிரி உங்களுக்கு நீட்டாக ஒரு பால்கனி ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும் பால்கனி ரொம்ப அகலமான பால்கனிங்க, சிம்பிளாலாம் பண்ணலை. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 அடிக்கு 15 அடி பக்கம் நீளம் இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு அகலமான பால்கனி. பால்கனியில் ஹேண்ட்ரெயில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கிளாஸ் போட்டு சூப்பராக பக்காவாக கொடுத்துருக்கோம். நீட்டாக இருக்கும். உங்கள் எலிவேஷன் சைடில் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு அகலமான பால்கனி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமை தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 அடிக்கு 10 அடி பக்கம் நீளம் கொடுத்துருக்காங்க. நல்ல அகலமான இடம் தான், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பொசிஷன் கரெக்டாக ஒதுங்கி நான் சொல்கிற அளவு இந்த ஸ்கொயருக்கு மட்டும்தாங்க சொல்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஏரியா தான், ஹாலுக்கான இந்த பெட்ரூம்க்கான ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அழகாக நம்ம ஒரு டிசைனான டோர் போட்டு நீட்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு கபோர்டு லாஃப்ட் எல்லாத்தையுமே வுட் ஒர்க் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கோம். இதுலேயுமே ஒரு அட்டாச் கிளாஸ் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். நல்லா இந்தியன் கிளாஸ்ட் இருக்க மாதிரி நீட்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த பெட்ரூம்லேருந்தும் தனியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனி ஒன்று கொடுத்துருக்கோங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேருந்து மார்னிங் டைம்லலாம் நீங்கள் வெளியில் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அழகாக ஒரு சின்ன ஸ்பேஸை கேண்டிலிவர் மாதிரி நீட்டி ஒரு 5x5 கேண்டிலிவர் நீட்டி அதில் அழகாக ரைலிங் ஒர்க் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கோம். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்டைலாக இருக்கும். இங்கிட்டருந்து பாருங்க அப்படியே இந்த சைடோட எலிவேஷன்ஸ் வெளியே இருக்க இடம் எல்லாமே ஈஸியாக தெரியும், சூப்பராக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர், அதையும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமில் தான் இருக்கும். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணி வந்து அதே பெட்ரூம் மாதிரியே அதே பெட்ரூமோட சைஸுக்கு ஈக்குவல் மேலே பண்ணியிருக்கோம். சவுத் வெஸ்ட்டுக்கான குபேர மூலையில் உங்களுக்கு இந்த மாதிரி மாஸ்டர் பெட்ரூம்ஸ் வைக்கும்போது வாஸ்துப்படி உங்களுக்கு பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த யூசேஜ் எல்லாமே இந்த பெட்ரூம்லையுமே அழகாக ஃபால் சீலிங் டிசைன் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபேன் பொசிஷன் கொடுத்து நீங்கள் போட்டு அந்த கிரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட் ஒட்டி பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இதுலேயுமே கபோர்டு ஒர்க் பண்ணி அழகாக உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் ஏசி பொசிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் கிளாசட் வச்சு கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபிட்டிங்கில் வெஸ்டர்ன் கிளாசட் குடிச்சு நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடியில் மொத்தம் 2 பெட்ரூம் நம்ம பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம இந்த வீட்டோட மொட்ட மாடியில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்கக்கூடிய ஓப்பன் டெரேஸில் இருக்கும். இந்த டெரேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு அகலமாக சூப்பராக இருக்கும். அண்டு வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு குளிர்ச்சிக்காக கீழே ஹீட்டை வாங்கக்கூடாதுன்றதுக்காக தட்டோடு போட்டாச்சு. தட்டோடு போட்டது மட்டும் இல்லாமல் பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பில்லர் நீங்கள் நாளைக்கு இந்த வீடை மேலே லேப் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அதுக்கான பொசிஷன் கொடுத்து கல் வச்சு கட்டியிருக்கோம். நீங்கள் இதை உடச்சி நீங்கள் லேப்பிங் போட்டு அடுத்த மாடிக்கும் கட்டலாம். அண்டு கைப்பிடி எல்லாமே முக்கால் சவு தான், நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் 200 வீட்டுக்கு மேலே இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கூடியிருக்காங்க. பெரிய ஒரு அசோசியேஷன் வச்சு நீட்டாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பிளேயிங் ஏரியாஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த இந்த வீட்டோட வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா 1000 லிட்டர் ஒயிட் கலர் வாட்டர் டேங்க் தான் வச்சுக்கோம். உங்களுக்கு ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இருக்காது, யூசேஜ் நல்லாயிருக்கும். அண்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு மொட்டை மாடிக்கு வர்றதுக்காக நம்ம எம்எஸில் ஸ்டேக்கேஸ் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கோங்க. ஏரியாவை சுற்றி பாருங்க. இந்த வீட்டோட ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்க இல்லைங்களா? நல்ல எக்ஸலண்ட்டான வீடுங்க. நல்ல ஒண்டர்ஃபுல்லாக சூப்பராக பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு வீடு. ஸ்பேசியஸ் வைஸுமே உங்களுக்கு நல்ல அகலமான பிளாட்டு. கிட்டத்தட்ட 1750 சதுகடி இடம், நல்ல பெரிய இடம். அதில் வந்துட்டு கீழே ஒரு 1000 சதுகடி, மேலே ஒரு 800 சதுகடின்னு ஒரு நல்ல அகலமாக சூப்பராக 3 பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரி அளவு கொடுத்து சூப்பராக பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வீடு. வீடு ஃபுல்லாகவே உதவி பண்ணியிருக்காங்க. எல்லா செல்ஃபு எல்லாத்தையும் உதவி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக பால் சரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரேட் வைஸ் கேல்குலேட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி இந்த வீட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். இந்த ஏரியாவோட வேல்யூலாம் எங்கேயோ போயிடுச்சுங்க. இன்னைக்கு இந்த ஏரியாவில் லேண்டு காஸ்ட் 2000 பக்கம் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒருக்கான ஏரியா தான். ஃபுல்லாக காவேஸ் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். நல்லா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி எவ்வளோ வீட்டுக்கு மேலே தனியாக பிளேயிங் ஏரியாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது சேஃப்டி வைஸ் தான். செக்யூரிட்டிலேருந்து எல்லாருமே இருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான இடம். இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீட்டோட பட்ஜெட் தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வாங்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை நம்ம விசிட் பண்ணுறதுக்கான எல்லா பொசிஷனும் பண்ணி கொடுப்போம். வீட்டை பார்ப்போம், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனல் பண்ணி என்னென்னு பார்த்து ஃபைனல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் எந்த பிரேக்கப்பும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ்னு ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கண்டினியூஸாக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.